தினம் ஒரு நல்வார்த்தை திருமாலை பற்றி என்று. சுவாமி, நமக்கெல்லாம் வருத்தம் வந்தா கண்ணீர் வருது, அழறோம். அத மாதிரி பெருமாளுக்கும் வருத்தம்னு இருக்குமா? நம்ம கண்ணீரை துடைக்க பெருமாள் வராருன்னு சொல்றேன். இப்ப பெருமாளுக்கு வருத்தமோ அதனால அவனுக்கு சில மன கஷ்டமோ இருக்கும்னா அத நாம எப்படி துடைக்கிறது சுவாமி அப்படின்னா, ஆச்சாரியர்கள் எல்லாவற்றிற்கும் வழி சொல்லியிருக்கா. முதல்ல பெருமாளுக்கு அவனுக்கு கஷ்டமோ வருத்தமோ எதுவுமே கிடையாது. ஏன்னா பரமபதத்துல நலம்ங்கிறதுக்கு அந்தம், நலம் அந்தம் இல்லதோர் நாடு அப்படிங்கிறா. நலம்ங்கிறதுக்கு முடிவே இல்லை, இன்பத்துக்கு அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறவன். அவன் ராமனாக கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணுகிற பொழுது அதனால அடியவர்கள் படக்கூடிய கஷ்டங்கள்ல தன்னுடைய வருத்தத்தை இந்த அவதாரங்கள்ல தெரிவிக்கிறான். சரி, பக்தியில இருக்கக்கூடியவனுக்கு இப்ப நம்ம எல்லாம் சொல்லுவோம், கடைசி காலத்துல வந்து பெருமாள் நாமத்தை நாராயணா நாராயணான்னு சொல்றா, அப்ப சொல்ல முடியாம நாக்கெல்லாம் எழும்ப முடியாம நம்ம வந்து மரணப்படுக்கையில இருக்கிற போது நினைச்சா கூட சொல்ல முடியாது நாராயண நாமத்தை. அப்போ அந்த நாமத்தை சொல்லதனால நம்ம நரகத்துக்கு போயிருவோம், பாவத்துக்கு போயிருவோம். அதனால அப்போதே இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கமா நகருளானேன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ பெருமாள் வந்து அந்திம காலத்துல நாம மரணத்தில இருக்க அந்த அந்திம காலத்துல அவன் கட்டாயம் திருநாமத்தையோ இதையும் சொல்லணும் அப்படிங்கறத விதிய விதிக்கிறான். ஏன் அப்படின்னா, பக்திங்கிற அந்த நிஷ்ட உள்ளவனுக்கு அந்த பக்திங்கிறதுனால அவனுடைய அந்திம காலத்திலேயாவது அவனை திருத்திடும் அப்படிங்கிற நப்பா செய்யல. என்ன திருத்திடும்? பெருமாளுக்கே அடிமையானவன், சேஷத்துவம் அனுசந்தானம் அப்படிங்கிறத திரிவித தியாகத்தோடும் கூடிய பக்திய அந்திம காலத்துல அவன் அனுஷ்டிக்க வேணும்னு பெருமாள் அப்படி நிர்வகிக்கிறான். அதனால பக்தனுக்கு அந்திம ஸ்ருதி அவசியம் வேணும். ஆத்யந்த பாரதந்திய ஞானமுடைய பிரபணனுக்கு அது சாத்தியப்படும். அதனாலதான் வராகருடைய சரம ஸ்லோகத்துல அகம் ஸ்மராமி அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லி அவர் காட்டுறார். என்ன, பக்தியை போல இல்லாமல் பிரபக்தியானது தன் முயற்சியாலே அது எம்பெருமான் திருவடியே உபாயமாகப்பட்டது. சுவாமி ஒன்னும் புரியல. ரைட், பெருமாள் திருநாமத்தை வராகநாமத்தை முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம்னா அவன் நமக்கு மரணகாலம் வரபோது அவன் நமக்கு நற்கதியை கொடுக்கிறான். ஆக மரணகாலத்துல பெருமாள் ஸ்துதி பண்ணணுங்கிறது முக்கியம் முக்கியம். அதுக்காகத்தான் இப்பயே எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்கிறோம். சரி, இப்ப பெருமாள் காலருடைய வருத்தத்தை யார் போப்பான்னு சொல்லி சொன்னோமே, அது எம்பெருமானுடைய திருவடியே உபாயமாகப்பட்டனும். இதுல துயம் மந்திரத்துல ஒரு வார்த்தை உண்டு. துயம் மந்திரத்துல ரெண்டு பாகமா சொல்றான், முன்பகுதி பின்பகுதி, உத்தரகாண்டம் பூர்வகாண்டம், பூர்வகாண்டம் உத்தரகாண்டம் அப்படின்னு. அதுல ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளை நான் உபாயமாக பற்றுகிறேன். ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தே. எதுக்காக பற்ற? பெருமாளுடைய திருவடி காரு பங்களா காசு பணத்துக்கும் அவன்தான். மோட்சம் வேணும், பரமபதம் வேணும், அவனே வேணும் அப்படிங்கறதுக்கும் அவன்தான். இதுல நீ எதுக்காக பற்ற? நீ திருவடியை பிடிச்சதும் பெருமாளுக்கு அந்த பயம் வந்துருது. என்ன, காரு பணம் காசு பங்களா இதுக்காகத்தானே பற்றான்? இந்த அல்பத்தை வாங்கிண்டு இந்த காசையும் பணத்தையும் வாங்கிண்டு தன்னை மறந்துட்டு போயிட போறானே அப்படிங்கிற வருத்தம் திருவடியை பிடிச்சதுமே பெருமாளுக்கு ஏற்படுது. நம்ம மாத்துல குழந்தைகள்லாம் வந்தா அப்பா அம்மாட்ட ஐஸ் வச்சு பேசினா ஏதோ கேட்க போறான்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுத்து. உடனே அப்படி மனசுல தோன்றக்கூடிய எம்பெருமானுடைய பயத்தை போக்குறதாக
ஸ்ரீமதே நாராயணாய நமக. அடுத்த உத்தரகாண்டத்தில் அது வருது. என்ன ஸ்ரீமதே நாராயணாய நமக. நான் உன்னை விட்டுட்டு போயிட மாட்டேன். ஏதோ அல்ப பணம் நான் பெற்றுண்டு உன்னை விட்டுட்டு போகக்கூடியவன் நான் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடியதாக ஸ்ரீமதே நாராயணாய நமக அப்படிங்கிறது. ஆக பெருமாள் கீதா உபதேசம் பண்ணினவன் சர்வ தர்மான் பரித்யட்ச மாமேகம் சரணம் ருஜ அகம் துவா சர்வபாப்பேப்பியோ மோட்சயிஷ்யாமி மாசுச்சகா அப்படின்னு சொன்னானே, அதுல மாசுச்சகான்னு நீ எல்லா தர்மத்தையும் விட்டு நான் உன்னுடைய பாவத்தை எல்லாம் போக்கி உன்னை காப்பாத்துறேன்னு, மாசுச்சகா கவலைப்படாத நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்ன பெருமாளை பக்தன் என்ன சொல்றான்னா, ஸ்ரீமதே நாராயணாய நமக, நான் உன்னை விட்டு அகலமாட்டேன், எதுவும் உன்னை விட்டு போயமாட்டேன் அப்படின்னு அந்த பெருமாளுடைய மன வருத்தத்தை அவன் கண்ணீராக சொல்லக்கூடியதை அவன் போக்குகின்றானாம். எதனால ஸ்ரீமதே நாராயணாய நமக. ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே நாராயணாய நமக. ஆக பெருமாளுடைய மன வருத்தத்தை போக்குறார். சூழ்ந்தடியர் வேண்டினக்கால் தோன்றாது விட்டாலும் வாழ்ந்திடுவ பின்னும் வாய்திடவா சூழ்ந்தெங்கும் வாழ்வரைகள் போலக்கன் வந்தலைகள் தாமிடிய தாழ்வரை வில்லேந்தினாதாம். ராமநாமத்தை சொல்லி ராமநாம சங்கீர்த்தனம் சொன்னோமோ இல்லையா, அந்த ராமநாமத்தை பண்ணி ராமன் வந்தாலும் ராமன் இனிங்கள்லாம் என்னுடைய அடியவர்கள் அப்படின்னு சொன்னாலும் இல்லை நாங்கள் உனக்குலாம் அடிமை இல்லை அப்படின்னு நம்ம விலகிடுவோமா. ஆனாலும் பெருமாள் அதை கவலைப்படாம இப்படிலாம் இவா இருந்தாத்தான் இந்த லீலோ விபோ விபூதின்னு சொல்லக்கூடியது அப்படி. ஏன்னா பெருமாளே ஒன்று சரணம் அடைஞ்சிட்டு அப்புறம் எதுவுமே இல்லையே, பரமதம் போயிட வேண்டியதானே. இந்த லீலோ விபூதி நடப்பதற்காகவாது இந்த எண்ணம் இருக்கட்டும்னு மனமருந்தாம இருப்பானா. என்னைக்காவது வந்து இவா வந்து நம்ம அடைவா அப்படிங்கிற மன திடத்தோட இருப்பானா. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய பயத்தை மன கண்ணீரை ஸ்ரீமதே நாராயணாய நமக அப்படிங்கிறதுனால நம்ம போக்கலாம். அன்னைக்கு பரதன் வந்து ராமனை அழைத்து கொண்டு கானகத்திலிருந்து நாம போகணும், நாடாள கூப்பிடணும்னு போனான். ஆனா போன பொழுது எம்பெருமான் தன்னுடைய திருவடியை கொடுத்து அவரை அனுப்பிவிட்டார். ஆனா திருவடி கொடுத்ததுனால அவருடைய பரதனுடைய வந்த காரியம் நடந்ததான்னா உண்மையில நடந்ததான். ஏன்னா இவன் பரதாழ்வாருடைய முக்கிய நோக்கம் என்ன, எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டு இருப்புதல். தான் வந்து ராஜாவாயிட்டா சுவாதந்திரியம் ஆயிரும், எம்பெருமானுக்கு அடிமைங்கிற அந்த நிலை மாறிடும். அந்த நிலை மாறக்கூடிய குலத்தை கெடுக்கக்கூடிய அதை செய்வேன்னா குடிகாத்தின் அப்படின்னு குடியை காக்கக்கூடியதான் செய்யணும், அதுக்காகத்தான் அழைக்க வந்தான். அப்போ திருவடியை கொடுத்ததுனால என்ன, நம்முடைய ஸ்வரூபம் சொல்லக்கூடியது என்னன்னா எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டு இருத்தல். அதுதான் அடிமைப்படாமல் சுவாதந்திரியம், நானே ராஜா நானேன்னு இருக்கிறது கிடையாது. அப்போ அடிமைப்பட்டு இருத்தல்ங்கிறதுக்கு திருவடியை கொடுத்தாச்சு. ஆக நம்முடைய ஸ்வரூபத்துக்கு லட்சணமான திருவடி வந்துடுத்தும். அதனால ராம பரதனுடைய அந்த சரணாகதி பலிதமானது அவன் உகப்போட சத்ருக்கணன் கொண்டு வந்த தேருல ஏறினான் அப்படிங்கிறதா சொல்றான். ராமனை அங்க தண்டகாரண்யத்தில் உள்ள முனிவர்கள் எல்லாம் சரணடைந்து அசுரர்களுடைய பயத்தை போக்கணும், அசுரவதம் பண்ணணும், ராவண வதம் பண்ணணும்னு எல்லாம் சொன்ன பொழுது அப்போ அந்த வதத்தை முன்னிட்டு அவர்களுடைய சரணாகதியை முன்னிட்டு எம்பெருமான் ராமன் செல்லும் பொழுது பரதாழ்வாரும் அந்த ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் விருந்தினரா வந்தா அவளுக்கு மனைவியும் கணவனும் தனக்குள்ள சாதத்தை திடீர்னு வந்துட்டா என்ன செய்ய முடியும், அந்த சாதத்தை போட்டுட்டு தாம் பட்டினி கிடப்பா இல்லையா, அது மாதிரி தனக்கு ராமனை அழைத்து கொண்டு செல்ல வேண்டுங்கிற அந்த எண்ணத்துக்கு நம்ம விருந்தினராக நம்மை காக்க வேண்டியதான ரிஷிகளுக்கு அனுகூலம் செய்வதற்காக பரதாழ்வாரும் பட்டினி கிடந்தாராம். ஆனாலும் பரதாழ்வாருக்கு சொரூப லட்சணம் களையல திருவடி வந்ததுனால.
அதனால நாமும் எம்பெருமானுடைய உகப்புக்கு ஆளானவரா இருக்கணும். எப்படி உகப்பு? பெருமாள் நம்மை எதிர்பார்ப்பது அவனே வேணும், தானே வேணும், எல்லார்ட்டையும் அதான் நம்ம எதிர்பார்ப்போம். நம்ம போறோம்னு வச்சுக்கோங்க, சில பேர் வந்து சில விஷயங்களை சில பொருளை வாங்குறதுக்காக நம்மகிட்ட வந்து ஐஸ் வச்சு வாங்கிட்டு போயிட்டானா, பாத்தியா இந்த பொருளுக்காகத்தானே இவன் வந்தான் அப்படி நாமே நினைப்போம் இல்லையா? அது இல்லாமல் என்னைக்கு நம்ம வேணுங்கிற அன்போடு இருக்கணும் இல்லையா? அதைத்தான் பெருமாளும் சொல்றான். ஆக அத நாம் அந்த உகப்போடு இருந்தா, சுவாமி அப்படி இருந்தா எனக்குள்ள காரியம் ஆகணும்ல, உன் காரியங்கிறது நீ கேட்டது மட்டும்தான் கிடைக்கும், ஆனா அவனே இருந்தா நீ கேளாததும் கிடைக்கும். அதனால எம்பெருமானுடைய திருநாமத்தை அந்திமத்திலே சொல்ல வேணுங்கிற விதிக்கு நான் முன்கூட்டியே எம்பெருமானே வேணுமென்று இருந்தால் இக பர சுகங்களை நாம் அடைவதாகும். ஆக ராமநாமத்தை சங்கீர்த்தனம் செய்வதனால அந்த ராமன் நமக்கு எல்லாவித அனுகூலங்களையும் செய்கிறார். அதனால பெருமாள் கண்ணீரை நாம் துடைப்போம். அடியேன் கவிஞர் கூடல் என்றாகவன், அடியேன் தொலைபேசி எண் 9894066300.